வெளிச்சம் டிவியுடன் இணைந்திருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க. வெளிச்சம் டிவி நேயர்களுக்கு என்னுடைய வணக்கம். என் வீட்டு தோட்டத்தில் அப்படின்ற நிகழ்ச்சி மூலமா என்னை நான் அறிமுகப்படுத்திக்கிறேன். நான் வந்து நங்கநல்லூரில் வசிக்கிறேன். என் வீட்டு தோட்டம்ன்ற நிகழ்ச்சியை பார்த்து நானும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கேன். இந்த நிகழ்ச்சியில் எனக்கு நல்ல ஈடுபாடு இருந்தது. இதில் நிறைய பேர் கொடுக்குற டிப்ஸ் வந்து இந்த தோட்டம் வளர்க்குறவங்களுக்கு ரொம்ப உதவியாகவும் இருக்கு. வெளிச்சம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். என் வீட்டு தோட்டத்தில் நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம வந்து இந்த தோட்டங்களுடைய பராமரிப்பு பற்றி பார்க்கலாம். இந்த தோட்டங்களுடைய பராமரிப்பு அப்படின்னு பார்க்கும்பொழுது, இந்த மாடித்தோட்டமாக இருந்தால் அதுக்கு நீர் வந்து ரொம்ப அளவாக விட்ட போகும். நிறையா விட்டுட்டு அதனுடைய நியூட்ரிஷன்ஸு நமக்கு கீழே போயிடக்கூடாது. நாம் வந்து அந்த செடிகளுக்கு பீரியாடிக்கலாக வாரத்துக்கு ஒரு முறை அதுக்கு வந்து மென்யூர் கொடுக்க போகிறோம். அதுக்கு வந்து எக்ஸ்டர்னலாக ஸ்ப்ரே, செடி மேலே அடிக்கிறதுக்கு ஸ்ப்ரே பண்ண சொல்லி சில மருந்துகள் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வேர்களுக்கு தனியாக மருந்து கொடுத்துருக்காங்க. இந்த வேர்களுக்கு கொடுத்த மருந்துகள் அவங்க கொடுத்தது இல்லாமல் மாட்டுச்சாணம் ஆட்டுச்சாணம் இதையும் வந்து ட்ரை பண்ணி காஞ்சது, ஏன்னா பச்சையாக போட்டோம்னா அதில் புழு வந்துடும், ஆகையினால் காஞ்ச மாட்டுச்சாணத்தை உபயோகப்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது காஞ்ச மாட்டுச்சாணம் கிடைக்காது அப்படின்ற நிலையில் இந்த கவர்மெண்ட்டினுடைய அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் காஞ்ச மாட்டுச்சாணம் அவங்க பேக்கேஜ்லேயே கொடுக்குறாங்க. ஒரு பேக் வந்து 80 ரூபா அந்த மாதிரி அவங்க எல்லாமே அக்ரிகல்ச்சரல் சேல்ஸ் பாயிண்ட்டில் அது கிடைக்குது. அதோடு இல்லாமல் நமக்கு அதுவும் கிடைக்க வாங்க முடியல அப்படின்ற பட்சத்தில் இந்த நாட்டு மருந்து கடையில் வரட்டி விற்கிறாங்க. அந்த வரட்டி வாங்கிட்டு நம்ம அதை கூட உடச்சி ஒரு ஒரு செடிக்கும் போட்டுடலாம். அதை தூள் பண்ணி போட்டாலும் சரி, இல்லை சின்ன சின்ன பீசஸ் ஆக்கி போட்டாலும் சரி, நம்ம தண்ணி விழுத்தும் விடும் பொழுது அதனுடைய நியூட்ரிஷன் அந்த வேருக்கு கிடைக்குது. அதனால் செடி நல்லா வருது. முக்கியமாக இந்த வெயில் காலங்களில் கூட நம்ம அளவாக தண்ணி விட்டுடலாம், அல்லது மார்னிங் அண்ட் ஈவினிங் விடலாம். அந்த பேக்கிலிருந்து இந்த கொக்கோ பிட்டு உபயோகப்படுத்துறதுனால ரொம்ப சீக்கிரமாக அந்த தண்ணி வந்து பேக்கில் ரொம்பிடும். ஆகையினால நம்ம கொஞ்சம் அதிக தண்ணி விட்டோன்னா அந்த நியூட்ரிஷனோடு சேர்ந்து கீழே கொடுத்துருக்க அந்த ஹோல்ஸ் வழியாக அந்த தண்ணி வெளியேறும் பொழுது நம்ம தொட்டியில் இருக்கிற அந்த பேக்கில் இருக்கிற அந்த சத்துக்களும் வெளியில் போயிடுது. ஆகையினால நம்ம எந்த அளவு தேவையோ அந்த அளவு தண்ணீர் விட்டால் போகிறோம் மாடி தோட்டத்துக்கு. பட்டு கீழே போடுற மண்ணில் போடுற தோட்டத்துக்கு நம்ம கொஞ்சம் தண்ணி கூட விடணும். அதே சமயத்தில் இந்த மழை பெய்யும் பொழுது நமக்கு அந்த மண் இறுகி போகுது. மண் இறுகின உடனே நமக்கு அந்த தண்ணி அப்சார்ப் பண்ணுற டைமே ரொம்ப நேரம் ஆகும். நம்ம ஒரு பக்கெட் தண்ணி விட்டோன்னா அது உரியறதுக்கே ஒரு 5 மினிட்ஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி கண்டிஷன் வரும்பொழுது நம்ம அந்த செடியை சுற்றி கொத்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் அந்த மண்ணை சாஃப்டன் பண்ணிட்டோன்னா அது குயிக்காக அந்த தண்ணீரை அப்சார்ப் பண்ணிக்கும். அது அப்போ பண்ணும்பொழுது அதுக்கு இதே மாதிரி சாணம் உரம் போடணும். வெளியே ஸ்ப்ரே பண்ண கொடுத்த மருந்துகளை ஸ்ப்ரே பண்ணணும். செடி மேலே ஸ்ப்ரே பண்ண வேண்டிய மருந்தை ஸ்ப்ரே பண்ணணும். இவங்க இன்னொரு ஜெல்லுன்னு இப்போ ஒன்று வந்திருக்கு. அந்த ஜெல்லை வந்து பூமிக்கு உள்ள ரூட்ஸுக்கு அதை கொடுக்க சொல்கிறாங்க. மாட்டுச்சாணம் கொடுத்தோன்னா 15th day இந்த ஜெல்லு கொடுக்கணும். ஜெல்லு கொடுத்த அப்புறம் அந்த ஆர்கானிக் மென்யூர் கொடுக்குறாங்க. அது அடுத்த 15 டேஸுக்கு எவ்ரி 15 டேஸ் நம்ம ஊட்டச்சத்து கொடுத்துக்கிட்டே இருந்தோன்னா தான் இந்த செடியினுடைய வளர்ச்சியும் நல்லாயிருக்கும், நமக்கு ஹீல்டும் நிறையா கிடைக்கும். இந்த பராமரிப்புன்றது இதில் ரொம்ப அத்தியாவசியமானது. ஆகையினால பராமரிப்பில் நம்ம ஒரு முறை தவறிட்டோம், 2 முறை தவறிட்டோன்னா அதனால் செடி பாதிக்கப்படுது. ஆகையினால செடி பாதிக்காமல் நம்ம இதை பராமரிக்கணும். அதுக்குண்டான மென்யூரை மாற்றி மாற்றி கொடுக்கணும். அளவான தண்ணீர் ஊற்றணும். இந்த விதைகள் விதைச்சு அது நம்ம வந்து செடி வளர்கிறதுக்காக நாற்று விடும் பொழுது அவங்க சொல்கிறாங்க அந்த மாய்ஸ்சர் லெவல் கரெக்டாக இருந்தால் போதும் அப்படின்றாங்க. இப்போ அதிகமாகவும் தண்ணி விடுறதுனாலையும் அந்த விதைகள் பாதிக்கப்படலாம். செடி இளங்கன்றுகள் வரும் பொழுது அது பாதிக்கப்படலாம். ஆகையினால அளவான தண்ணீர் விடுறதுனால நமக்கு காலை மாலை அப்படி 2 வேளை தண்ணி விடுறதா இருந்தால் அதனுடைய அளவுக்கு ஏற்ற மாதிரி அளவு குறைச்சிக்கணும். இப்போ ஒரு நாளைக்கு ஒரு தரம் தான் நம்ம வாட்டரிங் பண்ணுறோன்னும் போது அதுக்கேற்ற மாதிரி வாட்டரிங் பண்ணணும். இப்போது இதுக்கு இன்னொரு விஞ்ஞான முன்னேற்றத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம பைப் கனெக்ஷனை கொடுத்துட்டு அதுக்கு ஒரு ஆட்டோமேட்டிக் எக்யூப்மெண்ட் இருக்குது, அதை செட் பண்ணி 10 நிமிஷம் நமக்கு தண்ணி வேணும்னா 10 நிமிஷம் நம்ம எந்த டைம் செட் பண்ணுறோமோ அந்த டைமுக்கு தண்ணி ரிலீஸ் ஆகும். அந்த 10 நிமிஷம் டைம் முடிஞ்ச உடனே ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். நம்ம ஊருக்களுக்கு போகும்பொழுது வீட்டில் யாரும் இல்லை, தண்ணி ஊற்ற ஆள் இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம இந்த முறையை பின்பற்றலாம். பட் இந்த முறையை பின்பற்றுறதுனால
நமக்கு அதுக்கான கொஞ்சம் அதிகப்படி செலவுகள் இருக்குது. முதல்ல அந்த எக்யூப்மெண்ட்டு வாங்கணும், அது ஒரு 2000-3000 ரூபாய் இருக்குது. ஆட்டோமேட்டிக்காக அது வாட்டரை விடுறதுக்கு அதுக்கு உண்டான பைப் கனெக்ஷன் கொடுக்கணும். பைப் கனெக்ஷன்லேருந்து ஒரு ஒரு செடிக்கும் அதனுடைய வேர்களுக்கு கொடுக்கணும். அதில் ட்ரிப் இரிகேஷன் இப்போ ஒன்று வந்திருக்கு, அந்த ட்ரிப்பை கனெக்ட் பண்ணிட்டோன்னா நமக்கு அதில் வந்து சொட்டு சொட்டாக தான் தண்ணி போகும். அந்த 10 மினிட்ஸுக்குள்ளே ஓவராக வாட்டர் போகாமல் நம்ம அந்த டைமை கால்குலேட் பண்ணி அதில் செட் பண்ணிட்டோன்னா தேவையான அளவு நம்ம ஆட்கள் யாருமே இல்லாமல் எல்லா செடிகளுக்கும் நீர் பாய்ச்சப்படும். இது ஒரு புதுசாக வந்திருக்க ஒரு விஞ்ஞானம். இதுக்கு உண்டான பொருள் எல்லாமே மார்க்கெட்டில் கிடைக்குது. அதனுடைய ஃபிட்டிங்ஸு, பைப்பு, அதுக்குலேருந்து அந்த மெயின் பைப்பிலேருந்து செடிக்கு கனெக்ட் பண்ணுற ஸ்மால் பைப்பு, இந்த ட்ரிப்பர் யூனிட்டு, இது எல்லாமே செடிகளை மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. இதை வாங்கி நம்ம அது மூலமாகவும் இந்த செட்டிங்கை பண்ணிக்கலாம். பட் இதில் வந்து நமக்கு ரொம்ப உபயோகமான என்ன விஷயம்னா, நாம் பார்த்து தண்ணி ஊற்றும் பொழுது நம்ம அதனுடைய அளவையும் பார்த்துக்கலாம், செடியினுடைய நிலைமை எப்படி இருக்குன்றதையும் பார்த்துக்கலாம். சப்போஸ் நாம் வெளியூர்களுக்கு போகும்போது அத்தியாவசியமான நிலைமை ஏற்படும் பொழுது மட்டும் இந்த மாற்றுக்கருவியை உபயோகப்படுத்தலாம். நாம் இருக்கும்போது நாம் பார்த்து ஊற்றுறதுனால தான் செடி அழுகாமலும் இருக்க முடியும், வாடாமலும் இருக்க முடியும். ஸோ இந்த இரிகேஷன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு உண்டானபடி அடுத்தபடியாக அதுக்கு ஊட்டச்சத்து கொடுக்கறது, ஊட்டச்சத்து கொடுக்கறது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது. நம்ம வந்து செடியை வச்சுட்டோம், ஆகையினால் 6 மாதம் கழித்து ஊட்டச்சத்து கொடுக்கலாம், 3 மாதம் கழித்து கொடுக்கலாம் அப்படின்னு விட்டுட்டோம்னா செடியினுடைய வளர்ச்சியும் பாதிக்குது. இந்த மாடி தோட்டத்திலெல்லாம் பூச்சிகள் அதிகமாக வருது, இந்த பூச்சிக்கொல்லி மருந்தும் கொடுக்குறாங்க. ஸோ அந்த பூச்சிக்கொல்லி மருந்தை எவ்ரி 10 டேஸ் ஆர் 12 டேஸ் அதை அடிக்க சொல்கிறாங்க. அந்த மருந்தை ஸ்ப்ரே பண்ணுறதுனால நமக்கு அந்த பூச்சியை கட்டுப்படுத்த முடியுது, அதனுடைய வளர்ச்சி இல்லாமல் செடியை பாதிக்காமல் நம்மால் அந்த செடியை காப்பாற்ற முடியுது. ஸோ இந்த பூச்சிக்கொல்லிகளுக்கு மருந்து, செடிகளுக்கு உண்டான ஊட்டச்சத்து, அதுக்கு நுண்ணுயிர் ஊட்டச்சத்து கொடுக்குறாங்க. அதை பிரியடைக்கில் போடுறது இல்லாமல் வேர்களுக்கு உண்டான ஊட்டச்சத்தையும் போடணும். வேர்களுக்கு நீர் பாய்ச்சுற முறை, இதை எல்லாத்தையுமே நம்ம முறையாக செய்துட்டு வந்தோம்னா இது நம்மளை செடி நம்மளை ஏமாத்துறதே இல்லை. நாம் வந்து இதை பராமரிக்க கரெக்டாக பண்ணிட்டோன்னா அதுக்கு உண்டான ஈல்டை செடி கொடுத்துருது. மனுஷனை விட செடிகள் ரொம்ப நேர்மையாக இருக்குது. அதுக்கு செய்ய வேண்டியதை நம்ம செய்துட்டோன்னா அது நமக்கு கொடுக்க வேண்டிய பலனை கரெக்டாக கொடுத்துருது. ஆகவே இந்த சின்ன பராமரிப்புன்ற முறையை மட்டும் நம்ம கைவிடாமல் தினமும் பார்க்கணும். காலையில் எழுந்திரிச்சோடனே ஒரு தரம் போய் எல்லா செடியும் பார்த்தோன்னாலே இது வந்து பெரிய விவசாயிகளே போய் இவங்க பெரிய பெரிய அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நிலை அந்த ஓனர், அந்த வயலுடைய ஓனர் போய் அந்த செடிகளை பார்க்கும்போது அந்த செடிகளுக்கு ஒரு உத்வேதம் ஏற்பட்டு அது மகிழ்ச்சி அடையுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த செடிகளுக்கு பாட்டு போடலாம் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வீட்டு தோட்டத்தில் அவ்வளோ பெருசாக நம்மளால் பண்ண முடியாது. இதை அதிக அளவில் பராமரிக்கிறவங்களுக்கு, வயல் வச்சு அதை சாகுபடி செய்கிறவங்களுக்கு அந்த முறை அவங்க பயன்படுத்தலாம். வீட்டுத் தோட்டம் வச்சுருக்கவங்களுக்கு இது சிம்பிளான முறை. நாம் கையில் பூவாளி வச்சோ இல்லைன்னா ஓஸ் பைப்பு வச்சோ அந்த செடிக்கு ஏற்ற மாதிரி, சின்ன சின்ன செடிக்கெல்லாம் நம்ம ஓஸ் பைப்பை வச்சு தண்ணி ஊற்றுனோன்னா செடி பாதிச்சிடும். அதுக்கு பூவாளின்னு விற்கிறாங்க, அதை வாங்கிட்டோன்னா ரொம்ப மைல்டாக அதுக்கு நீர் பாய்ச்ச முடியும், செடியும் பாதிக்காது. தேவையான அளவு நீர் பாய்ச்சினோன்னா அந்த செடி குயிக்காக வளர்ந்து நமக்கு நல்ல ஈல்டை தருது. மேலும் இந்த செடியினுடைய வளர்ச்சிகளுக்கு விதை விதைச்சிலிருந்து முளைக்க வரை அதுக்கு ஒரு நாட்கள் இருக்குது. அத்தனை நாள் நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஒரு வாரம் ஆன உடனே இது இன்னும் முளைக்கலைன்னு சொல்லி நம்ம அதுக்குள்ளே அந்த பயிர் மேலேயே வேறு பயிரை பயிரிடக்கூடாது, வேறு விதையை பயிரிடக்கூடாது. அதை நம்ம கொஞ்சம் பொறுத்திருந்து பார்க்கணும். அதுக்கு நம்முடைய தட்ப வெப்பநிலை எப்படி இருக்குது, நம்மளுடைய ஈரப்பதம் அந்த வேரில் எப்படி இருக்குது, இதெல்லாமே நம்ம கொஞ்சம் கருத்தில் வச்சு நாம் அதை ஃபாலோ பண்ணோமா, அப்படி அது முளை வரலையா. இதில் இன்னொன்று சொல்லுவாங்க, நம்ம 10 விதை விதைச்சா அதில் 6 விதை தான் முளைக்கும், பாக்கி 4 முதக்காமையும் போகலாம். உடனே மொத்தத்தையுமே முளைக்கலன்னு சொல்லி நம்ம எல்லாத்தையும் பிடுங்கி போட்டுட்டு உடனே மாற்றுப்பயிர் பண்ணுறேன் அதை பண்ணுறேன்னு பண்ணிட்டு இருந்தோம்னா நமக்கு தோட்டமே அமையாது. ஆகையினால இந்த விஷயத்தில் கொஞ்சம் பொறுமையாகவும் இருக்கணும், அட் த சேம் டைம் கண்காணிப்போடையும் இருக்கணும். செடி எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு, இல்லை பூச்சியினால் பாதிச்சிருக்கா. இப்போ சில விதைகள் விதைச்ச உடனேயே புறா, கிளி, அணில் இதெல்லாம் வந்து அந்த விதையை சாப்பிட்டு போயிடும். அந்த சமயத்தில் நமக்கு அதை சாப்பிட்டது தெரியாது. நம்ம மாடியில் தோட்டம் அமைச்சிருக்கோம், நம்ம வீட்டுக்குள்ளே இருப்போம். இது மத்தியான நேரத்தில் வெயில் வேலையில் கூட இந்த புறாக்களும் அணிலும் வந்து இந்த விதையை சாப்பிட்டு போயிடுச்சுன்னா அந்த விதையே அங்கே இருக்காது. நம்ம விதை முளைக்கலைன்றதை மட்டும்தான் நம்ம கருத்தில் தெரியுமே தவிர
இது பாதிச்சிருக்குன்றது நமக்கு தெரியாது. ஸோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம போட்ட இடத்துல அந்த விதை இருக்குதா, இல்லது இந்த செடிகள் இந்த பிராணிகளிடமிருந்து அந்த விதை முளைக்கிற வரை அதை எப்படி காப்பாற்றலாம், இந்த மாதிரி விதங்களை நம்ம பயிரிடணும். மழை காலத்தில் எப்படி நீர் பாய்ச்சலாம், ஏன்னா மழை வரும்பொழுது நாமளும் அதிகமாக தண்ணி ஊற்றினோன்னா செடிகள் அழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மழை இருந்ததுன்னா மழை நீர் அந்த செடிக்கு காலியாகிற வரைக்கும் நாம் நீர் பாய்ச்ச வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இதெல்லாம் நம்ம கருத்தில் எடுத்துக்கலாம். இந்த தண்ணி நீர் பாய்ச்ச முறையிலையோ பராமரிப்பிலையோ நமக்கு சந்தேகம் வந்தால் வல்லுநர்களை கேட்டுக்கலாம். இந்த மாதிரி கன்சல்டேஷன் பண்ணுறவங்க இருக்காங்க, இல்லைன்னா அரசாங்க நிறுவனம் இருக்கிறது, அவங்கள கால் பண்ணலாம். அவங்க ஃபோன்லேயே நமக்கு கைடன்ஸ் கொடுக்குறாங்க. நம்ம செடியினுடைய கண்டிஷனை ஒரு ஃபோட்டோ எடுத்து அவங்களுக்கு அனுப்பிச்சோம்னா அவங்க அதை பார்த்துட்டு என்ன மருந்து அடிக்கலாம், அது எதனால் பாதிச்சிருக்கு அப்படின்ற விவரத்தையும் சொல்கிறாங்க. ஸோ இவ்வளவு நமக்கு கைடன்ஸ் இருக்குது. அந்த கைடன்ஸை நம்ம உபயோகப்படுத்திக்கிட்டோம்னா நம்மால் மாடித்தோட்டத்தை நல்லபடியாக பராமரிக்க முடியும், அதனுடைய பலனையும் நல்லா அனுபவிக்க முடியும். ஸோ இந்த கைடன்ஸை நம்ம உபயோகப்படுத்திக்கணும். அதுக்கு நமக்கு வந்து இந்த அரசாங்க அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் இருக்க அதிகாரிகளுடைய தொடர்பு இருக்கணும். அவங்கள போய் நேரில் பார்த்து தெரிஞ்சுக்கணும். அவங்களுடைய ஃபோன் நம்பரை வாங்கிக்கணும். அப்போ தான் நம்ம வந்து அவங்களோட தொடர்பு கொள்ள முடியும். நம்ம வீட்லேயே உட்காந்துக்கிட்டு அவங்க வந்து பார்ப்பாங்கன்னு பார்த்தாங்களா, பெரிய லெவலில் ஒரு கிராமத்தில் பயிரிடுறாங்க, அங்கெல்லாம் போய் அவங்க போய் செக் பண்ணி எந்த பயிர் எப்படி பாதிச்சிருக்குன்னு அவங்க பார்த்துட்டு அதுக்கு உண்டான மருந்து என்ன தெளிக்கணுன்றும் அவங்க ரேடியோ மூலியமாகவும் டிவி மூலியமாகவும் சொல்கிறாங்க. பட் ஒரு ஒரு வீட்டுக்கும் அவங்களால வந்து பார்க்க முடியாது. ஸோ இந்த தோட்டம் அமைத்துள்ளவர்கள் இவங்க தான் இவங்களோட காண்டாக்ட் கொண்டு தொடர்பு கொண்டு அதனுடைய சந்தேகங்களை நிவர்த்தி பண்ணிக்கிட்டு செடி எந்த கண்டிஷனில் இருக்குன்றதை நம்ம ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சோன்னா அதனுடைய கண்டிஷனை பார்த்து அவங்க என்னென்ன மருந்து அடிங்க, இது இந்த பாதிப்பு, இது நோயினுடைய பாதிப்பு, இது அதிக தண்ணீர்னால வந்த விளைவு அப்படின்லாம் அவங்க கரெக்டாக சொல்கிறாங்க. ஸோ அனுபவமிக்க அறிஞர்களுடைய தொடர்பு நமக்கு கையில் இருந்ததுன்னா அதையும் வச்சுக்கிட்டு நம்ம தோட்டத்தை பராமரிக்கிறது ரொம்ப நமக்கு எளிமையாகவும் இருக்கும், நல்லா பராமரிக்கவும் முடியும். இது என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறது. ஆகையினால நம்ம வந்து எப்போவுமே ஒரு தெரிஞ்சது எல்லாமே எனக்கு தெரிஞ்சதுன்னு நம்ம நினைவில் வச்சுக்க முடியாது. இப்போ நிறைய பயிரிடும் முறைகள் வந்ததுனால நம்ம எல்லாத்தையுமே கொஞ்சம் கன்சிடர் பண்ண வேண்டிய நிலைமை இருக்குது. ஆகையினால நம்ம பயிரிடுற முறை ஃபாலோ பண்ணுற முறை என்ன, அதில் எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்ற விவரத்தை தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மால் நல்ல விதத்தில் தோட்டம் அமைச்சு நல்ல விதத்தில் பயிர் பண்ணி நல்ல பலனை அடைய முடியும்னு நேயர்களுக்கு தெரியப்படுத்திக்கிறேன். இந்த என் வீட்டு தோட்டத்தில் நிகழ்ச்சி மூலமாக என் வெளிச்சம் டிவி நேயர்களுக்கு நான் முக்கியமாக சொல்ல விரும்புகிறது என்னென்னா, சிறு குழந்தைகளுக்கு இப்போ இருக்கிற இளைஞர்களுக்கும் இந்த பயிரிடும் முறை பற்றியோ, நெல் உருவாகுது தினமும் அரிசி சாப்பிட்றாங்க, நெல் எப்படி உருவாகுதுன்னே அவங்களுக்கு தெரியாமல் இருக்குது இப்போத்திய குழந்தைகளுக்கு. ஆகையினால உங்களுக்கு வாய்ப்பு ஏற்படும் போதெல்லாம் நீங்கள் இந்த கிராமப்புறங்களுக்கு போகும்போதெல்லாம் இந்த குழந்தைகளை கூட்டிகிட்டு போய் அந்த வயல்வெளியை காமிங்க. நெல் எப்படி உருவாகுது, காய்கறி எப்படி உருவாகுது, பழங்கள் எப்படி உருவாகுது, அதெல்லாம் அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. அவங்க ஒரு தடவை அதை பார்த்தா தான் அவங்களுக்கு இதை பற்றிய ஒரு நினைவு இருக்கும், அவங்களால வாழ்க்கையில் அதை ஃபாலோ பண்ணவும் முடியும். இந்த தோட்டம் அமைப்பதில் அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் வரும். இந்த இதுக்கு வாய்ப்பளித்த வெளிச்சம் டிவிக்கும் இதை பார்த்து கொண்டிருக்கிற நேயர் பெருமக்களுக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வெளிச்சம் டிவியுடன் இணைந்திருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க.